हाय हेलो எல்லாருக்கும் வணக்கம் இது ஆதிஸ் கிச்சன் இன் யூஸ்ஃபுல் டைம் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாலாடையில இருந்து எப்படி சுத்தமான வெண்ணெய் மற்றும் நெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம கிட்ட பாருங்க சுத்தமான பாலாடை இத எடுத்து வச்சிருக்கேன் ডেইলি நம்ம பால் காசுவோம் இல்ல நாங்க பசும்பால் தான் வாங்குறோம் ஒரு வீட்ல இருந்து அவங்க ரொம்ப சுத்தமான பால் கொடுப்பாங்க ரொம்ப நல்ல திக்காவும் இருக்கும் பால் அதுல இருந்து ஒரு 10 டேஸ் இல்ல 15 டேஸ்க்கு எனக்கு இவ்ளோ பாலாட கிடைக்கும் அத நான் எடுத்து வச்சிப்பேன் ஒரு மிக்ஸி ஜார் வேணும் அதுல போறதுக்கு கருவேப்பிலை வேணும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அத வந்துட்டு நம்ம மிக்ஸில அரைக்கோம் அதுக்காக தண்ணி வேணும் அவ்வளவுதாங்க பாருங்க 10 நாள்ல இல்ல ஒரு 15 நாளைக்குள்ளே எனக்கு இந்த பாட்டில் ஃபுல்லா இந்த பாலாட கிடைக்கும் அத எடுத்து வச்சிருக்கேன் இது சீக்கிரமா நமக்கு மிக்ஸி ஜார்ல அரைக்கக்குள்ள அந்த வெண்ணெய் கிடைக்கிறதுக்கு ஆக நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டு அடுத்த நாள் எடுத்து நான் இத வந்துட்டு மிக்ஸில அரைச்சி நெய் எடுப்பேன் எப்பவுமே இன்னைக்கு அந்த process தான் பார்க்கலாம் இந்த ஃபுல் வெண்ணெய் எடுத்து இந்த மிக்ஸி ஜார்ல போட்டுறலாம் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நல்ல க்ரீமியா நாங்க ஒரு டைம்ல ரெண்டு மூணு டைம் பால் காசக்குள்ளேயும் இந்த ஆடை எங்களுக்கு நம்ம கிடைச்சிட்டே இருக்கும் சுத்தமான திக்கா பால் வாங்கணும்னா இப்போ இதே மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லன் தண்ணி ஊத்திக்கோங்க அப்பதான் அரைக்கிறதுக்கு அரைக்கிறப்ப மிக்ஸில சீக்கிரமா நமக்கு வெண்ணெய் தரண்டு வரும் இப்போ நான் மிக்ஸில அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க வெண்ணெய் எவ்வளவு சூப்பரா தரண்டு வந்திருக்குன்னு இங்க பாருங்க சுத்தமான வெண்ணெய் இதுல எந்த மிக்ஸிங் எதுமே கிடையாது எவ்வளவு சூப்பரா தரண்டு வந்திருக்கு பாருங்க இது வந்து நம்ம இந்த ஃப்ரிட்ஜ்ல வெச்சனாக்கா ஒரு 4-5 நிமிஷத்துலயே இது வெண்ணெய் தரண்டு வந்துரும் வெளிய வந்தா ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகும் ஏனா இது ரொம்ப சில்னஸா இருக்கிறதுக்கு நமக்கு சீக்கிரமா வந்துரும் இதுல இருக்கிற வெண்ணெய் எல்லாம் இப்போ நம்ம எடுத்துட்டு இந்த மோர் வந்துட்டு நம்ம குடிச்சிக்கலாம் salt போட்டு இத குடிச்சிக்கலாம் அப்படி இல்லனா மோர் குழம்பு அதல செய்யிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மோரை இப்போ இத எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு அந்த இந்த வெண்ணெயை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்ப அதுல இருக்க இந்த மோர் எல்லாமே வெளியே க்ளீன் ஆயிட்டு வந்துரும் நல்லா தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இந்த வெண்ணெயை வந்துட்டு நம்ம இது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பிரெட் பட்டர் ஜாம் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம்ல பிரெட் எல்லாம் அதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம் சுத்தமான எந்த கலப்படமும் இல்லாம எடுத்துக்கோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா க்ரீமியா இருக்குன்னு பாருங்க இப்போ இந்த வெண்ணெயை வந்துட்டு இப்ப பாத்திரத்துல போட்டு உருக்கிடலாம் நெய் எடுக்கிறதுக்காக வாங்க பார்க்கலாம் இப்ப கேஸ் ஆன் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்தோம்னா அந்த நெட்டர் அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் வெண்ணெய் எல்லாத்தையும் இப்போ பாருங்க இந்த வெண்ணெய் எல்லாம் நல்லா கரஞ்சிருச்சு சூடுபட்டதும் ஒரு 7-8 நிமிஷம் ஆகும் நமக்கு நெய் கிடைக்கிறதுக்காக இது ஓவர் டைம் நல்லா பொங்கி மேலே வரும் கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிட்டு நெய் எடுக்கணும் இல்லனா தீஞ்சிரும் அப்புறம் நெய் ரொம்ப தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும் சாப்பிடப்பல இப்ப பாருங்க நெய் ரெடி ஆயிடுச்சு
பாருங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சுத்தமான நெய் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பால் எதுக்காக வாங்க போறது இல்ல நம்ம வீட்டுக்கு வாங்குற பாலல கொஞ்சம் கொஞ்சமா ஆடைய சேர்த்து வச்சு 1 வீக் இல்லனா 10 டேஸ் போர் டைம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான சுத்தமான நெய் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நெய் நமக்கு ரெடி ஆயிச்சி இப்போ গ্যাস ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல கருவாப்புள அத இதல சேர்த்துக்கலாம் முருங்கக்கீரை கிடைச்சிச்சுனா முருங்கக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கக்கீரை கிடைக்காதனால நான் எப்பவுமே கருவாப்புள சேர்த்துப்பேன் இதல அவ்வளவுதான் இது கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும் ஆறனதுக்கு அப்புறமா நான் வேற பாத்திரத்துல நெய் மாத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நெய் எப்படி இருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க நெய் வடிகட்டிட்டேன் ஒரு 6 லக்ஸ் பாட்டில் ஃபுல்லா நம்ம இது பாலாடை எடுத்து வச்சோம்னாக்க இவ்ளோ நெய் நமக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு 10 டேஸ் 15 டேஸ்ல இவ்ளோ நெய் கிடைக்கும் நெய் நமக்கு அதிகமா கிடைச்சிச்சுனா பக்கத்துல இருக்கவங்களுக்கு இல்லாட்டி சேல் கூட பண்ணிக்கலாம் நம்ம நெய் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு கடையில வாங்குற நெய் காஸ் அப்படியே நமக்கு மீதி ஆகும் குழந்தைகளுக்கும் நல்ல யூஸ்புல்லா இருக்கும் கொடுக்கிறதுக்கு சுத்தமான நெய்யா இருக்கனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிஸ் கிச்சன் அண்ட் யூஸ்புல் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்